KGF 2 ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னோட 400 சப்ஸ்கிரைபரில் நான் யாரையாவது ஒருத்தவங்களை ரேண்டமாக சூஸ் பண்ணி இங்கே பாருங்க, செடியை கூட இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு அனிமல் மாதிரி நல்லா கட் பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். பாருங்க, ஏதோ ஏதோ ஒரு நத்தையோட ஷெல் மாதிரி இருக்குது பாருங்க, அதிலே ஷேப் பண்ணியிருக்காங்க. டிக்ந்தாச்சுன்னா பார்த்தீங்களா, பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்குது. ஒரு 425 நினைக்கிறேன். எனக்கு நான் எடுக்கல என்னோட ஹாய் ஒரு வழியாக பார்க்குக்கு வந்தாச்சுங்க. பார்க்குக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பார்க்குக்கு காசு என்ன, காசு எடுத்து எதுவும் எடுத்துகிட்டு வரல. என்னோடய கேமராமேன் தான் ஒரு புது பையன், சம்பளம் இல்லாத வேலைக்காரன் நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். சரியா, அவர் நான் வேறு வ்ளாகில் உங்களுக்கு ரிவைல் பண்ணுறேன். இப்போ அவன் அழுகிறா ரொம்ப. சரியா, டிக்கெட் போட்டாங்க ஒரு பர்சனுக்கு 25 எவ்வளவோ. சரி, போனால் போயிட்டு போதுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வச்சுருக்கேங்க. யூடியூப் ஆரம்பித்த ஒரு 4வது வீடியோலேயேவும் நான் இந்த விஷயம் பண்ண போகிறேன். நான் பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு கூட தெரியலை. அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் ரிவைல் பண்ணுறேன். KGF 2 ரிவ்யூ பார்க்க போகிறோம். சீரியஸாக படம் 200 ரூபானா ஒர்த்து தாங்க. சரியா, அந்த படத்துக்கு நீங்கள் தாராளமாக 1000 பே பண்ணி பார்க்கலாம். சரியா, ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட ரோலை அப்படி என்னது யூனிக்காக ப்ளே பண்ணியிருக்காங்க. எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் வேறு லெவலில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்க அந்த கேரக்டராகவே இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காங்க. டேரக்டர் படத்தை எடுக்கலைங்க, படத்தை செதுக்கியிருக்காரு. ஒவ்வொரு சீனும் படத்தை செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாங்க. படத்தை நான் ஸ்பாயிலர் பண்ணாமல் சொல்லிடுறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பயங்கர என்னது ட்விஸ்ட்டு தான். படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் தான். ஒவ்வொரு ஸ்வீன்லேயும் ட்விஸ்ட்டு தாங்க படத்தில். சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃபில் அந்த ஒரு கார் சீன் வரும். கார் சீனில் அவ்வளோ யூனிக்காக எடுத்திருப்பாங்க அந்த டெக்னீஷியனும் சரி அந்த எடிட்டரும் சரி, பயங்கர யூனிக்காக எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கார் சீன் நீங்கள் இது வரைக்கும் நான் தமிழ் படத்தில் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பயங்கர ட்விஸ்ட்டு தான். படம் ஃபுல்லாக என்னென்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக அந்த இடத்துக்கு எப்படி வர்றாரு, செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக அந்த வந்த இடத்த எப்படி அவர் தக்க வச்சுக்கிறாருன்னா செகண்ட் சீன் ஃபுல்லாக. கண்டிப்பாக படத்து தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா அந்த ஆம்பியன்ஸு அந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் தேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தாங்க வரும். படத்தில் ஃபுல்லாகவே பயங்கர கூஸ் பம்ப்ஸு. என்னது, நானே எந்திரிச்சு போய் அடிக்கலான்னு போயிட்டேங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, பயங்கர எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சுங்க அந்த படம் பார்த்துட்டு. படம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷன் ஃபிலிமோ அது மாதிரி படம் அவ்வளோக்கு அவ்வளோ சென்டிமெண்டல்னு சொல்லலாங்க. சரி, அம்மா சென்டிமெண்டலும் சரி, லவ் சைட் சென்டிமெண்டும் சரி, ரொம்பவுமே என்னது நம்மளை வேறு லெவல் எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. பட் எனக்கு அதில் பிடிச்சது அம்மா சென்டிமெண்ட் தாங்க. ஏன்னா நான் இன்னும் லவ் பண்ணி அந்த ஃபீல் நான் பண்ணதில்லை, அதனால எனக்கு பிடிச்சது அம்மா சென்டிமெண்ட்டுங்க. இது நெக்ஸ்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லை, இப்போ நான் சொல்கிறேன். என்னோட 400 சப்ஸ்கிரைபரில் நான் யாராவது ஒருத்தவங்களை ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு KGF படத்துக்கான ஒரு டிக்கெட் நான் ஸ்பான்சர் பண்ணுறேங்க. சரியா, ஒரு க்வெஸ்சன் இருக்கும், KGF சாப்டர் 3 இருக்கா இல்லையான்ட்டு. ஆனால் படத்தில் KGF சாப்டர் 3 கண்டிப்பாக அது க்ளூ கொடுத்துருக்காங்க. KGF சாப்டர் 3 படம் எண்டிங்கில் வந்துருச்சுங்க. சரியா, அந்த KGF சாப்டர் 3 எங்கே பண்ணுறாங்க, அமெரிக்காவில் பண்ண போகிறாங்களா இல்லை இந்தோனேஷியாவில் பண்ண போகிறாங்களான்னு தெரியலை. சரியா, இன்கேஸ் அந்த யாஷ் இறந்துட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா அவர் கடலுக்குள்ளே முங்குனார், அவர் இறந்துட்டாரா என்னன்னு காமிக்கல. அந்த கப்பல் எதுக்கு, அமெரிக்கன் கப்பல் அண்ட் இந்தோனேஷியன் கப்பல் எதுக்கு அங்கே வந்துச்சுன்னு தெரியல. மேபி அவரை சேஃப் கார்ட் பண்ணியிருக்கலாம். சாப்டர் 3 அவர் இல்லாமல் எப்படி கப்பல் எடுக்க முடியும்? சாப்டர் 3 மேபி அவரை அலைவாக இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இவ்வளோ பெரிய ஃபிலிம், இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஃபிலிம், இவ்வளோ சாதாரண ஒரு 25 டிக்கெட் கொடுத்து பார்த்துலேயே சொல்லிட்டானேன்னு பார்க்காதீங்க. நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் சரி, எந்த ஒரு டேரக்டர் தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், கர்நாடகா எந்த மாதிரியான சினிமாவாக இருக்கட்டும், யாரையும் நம்ம க்ரிட்டிசைஸ் பண்ண வேணாம். நான் ஒரு ரிவ்யூ பார்த்தது நான் மென்ஷன் பண்ணி சொல்ல. சரியா, டெக்னீஷியன் சாப்பிட்டாங்க இல்லை ஆக்டர் ஆக்ட்ரஸ் சாப்பிட்டாங்க நான் சொல்லிட்டாங்க. படத்தோட மேக்ஸிமம் பட்ஜெட் அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு சாப்பிட்றாங்க, அது நம்ம அவ்வளோ பட்ஜெட் அவங்க சாப்பிட்டாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாதுங்க. ஸோ தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாம். நம்ம எதிர்பார்ப்போம் இதே மாதிரி தமிழ் சினிமாவும் இன்கேஸ் ஃபியூச்சரில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதுக்காக நம்ம அவங்க இந்த படத்தை வச்சு அந்த படத்தை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. அவங்க லெவலுக்கு அவங்க எடுத்திருக்காங்க, இந்த லெவலுக்கு இந்த லெவல் எடுத்திருக்காங்க, அவ்வளோதாங்க சொல்ல முடியும். மேபி ஃப்யூச்சரில் அவங்க இதை காட்டி நல்லா பண்ணால் அப்போ நம்ம எங்கே போவோங்க? அது மாதிரி யாரையும் க்ரிட்டிசைஸ் பண்ண வேணான்னு சொல்கிறேன். சரியா, ஹோப் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம் நம்ம எதிர்பார்க்கலாங்க ஃப்யூச்சரில். பார்க் வந்து ஒரு வழியாக நம்மளோட நியூ ஃப்ரெண்டுங்க, பார்க்கில் வந்து பிடிச்சேன். சரியா, உங்கள் பேர் என்னது? ஆஷிஸ். அவங்க பேர் ஓகேவா? சொல்லுங்கள், பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.